அன்பு வணக்கம். மணிமாறன் மணிக்கம் மலேசியந்திரிகளின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர் என்ற 15ஆம் தேதி 4வது மாதம் 2023 நேற்று தமிழர்களின் புது வருடம் புத்தாண்டு, மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து உண்மையிலே யாருக்கு சிறப்பா இருக்கோ இல்லையோ, எனக்கு சிறப்பா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த நான் முன்னு எடுத்து வந்தப்ப ஆதரவு நிறைய பேர்ந்தாலும் இந்த கூஜா தூக்கிங்க தாங்குறவனுங்க சேர்ந்து மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறவனுங்க என்னை எதிர்த்தானுங்க. சொன்ன மாதிரி நான் என்னைக்கு ஏன் ஒரு விஷயத்த நான் பேசின வருத்தப்பட மாட்டேன்னா, அப்ப சொல்றப்ப வந்து அது பல பேத்துக்கு புரியாம இருக்கலாம், நம்பாம இருக்கலாம். ஆனா கடவுள் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு, அது கடவுள்ன்றதோட சிவன், ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன சிவனை வந்து ரொம்ப சிவனால ஈர்க்கப்பட்டவன் சரியா. சோ கண்டிப்பா எனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல தான் என்ன தாக்கி பேசுறவங்க, மட்டை தட்டி பேசுறவங்களாம் சப்பாத்தால அடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கு சில இதை கொடுப்பாரு, சில கிஃப்டை கொடுப்பாரு. அந்த மாதிரிதான் அன்னைக்கு இந்த மகா சிவகுமாரை பத்திலாம் நான் சொன்னப்ப நிறைய பேர் வந்து அப்பயும் நம்பினாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனுங்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்ப அவனுங்களுக்கே சப்பாத்துல அடிச்ச மாதிரி இருக்கும், மூஞ்ச கொண்டு போயிட்டு எந்த இதில் வச்சுக்கோன்னு தெரியாது. ஓகே, அது வரைக்கும் நான் வந்து நான் வணங்குற சிவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஓகே, அதுக்குன்னு நான் பெரிய நல்லவன், நான் மட்டும் தான் நல்லவன் நான் சொல்லல. எதுல நல்லவனா இருக்கணுமோ, நம்பிக்கையா இருக்கணுமோ, நியாயமா இருக்கணும், அதுல நம்ம இருக்கணும். எந்த விஷயத்துல நம்ம கெட்டவனா இருக்கணுமோ அந்த விஷயத்துல நம்ம கெட்டவனா இருக்கணும். மக்கள் நம்பிக்கையில நம்ம கெட்டவனா இருக்கக்கூடாது. சரி, அதான் இப்ப மக்களுக்கு புரிய மாட்டேது. மக்கள் டிக்டாக்ல பேசுறது நல்லவன் நினைப்பாங்க, சரி போயிட்டோம். இப்ப இந்த கதையை கேட்டீங்கன்னா நம்ம அபிநய சுந்தரி மகாவுக்கு வந்து 4 நாள் ரிமாண்ட் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இதை மூடி மறைக்க முடியாது. ஏன்னா எஸ்பிஆர்எம் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து கான்ஃபிடண்டா உண்மையான எவிடன்ஸ் இல்லைன்னா சும்மா சாதாரண இந்த போலீஸ் ரிப்போர்ட் மாரி ஒருத்த போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான், என்ன மிரட்டிடாங்கன்னா ஐபி தரும் தான் பண்றதுக்கு சாதாரண இது இல்லை. எஸ்பிஆர்எம் மினிஸ்டர்ல இறங்குறாங்கன்னா அது பக்காவான எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர்கிட்ட காட்டி அவரோட சிக்னல் கிரீன் சிக்னல் கிடைச்சாதான் இந்த மாதிரி மினிஸ்ட்ரி வரைக்கும் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. ஓகே, சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நான் அப்புறம் அப்டேட் பண்றேன். இப்ப நான் என்னத்தையும் பேசுறதுன்னா, நான் எனக்குள்ள பல தடி திறமைகள் இருக்கு. என்ன பார்த்தா 5 வயசுல நான் படிச்ச ஒரு அரசியல் கதை, அது அப்பயே நான் மனசுல வந்து ஒரு வைராக்கி வச்சுதான் பெருசாய் கண்டிப்பா இந்த வந்து படமா எடுக்கணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இது. அப்ப நான் படிக்கிறப்ப இது ஏதோ ஒரு நாடு ஒக்கா வாங்கவா ஒக்கா மக்காவா ஏதோ ஒரு நாடு மறந்துட்டேன். ஓகே, ஆனா இப்ப கதை ஞாபகம் இருந்துச்சு, இது ஒரு அரசியல் கதை தான். இப்ப நடக்கிறத பார்த்தா எனக்கு டக்குனா ஞாபகம் இருந்துச்சு, நான் வந்து இது வந்து ஒரு படமா எடுக்க போறேன். அதுக்கு எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் தேவை, ஏன்னா புது முகங்கள் நம்ம நிறைய பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்கேன். சரி, என்ன மாரி ஆர்டிஸ்ட் வேணும்னா, எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி, ஆனா இது வந்து நான் தமிழ்நாட்டில் தான் எடுக்க போறேன், தமிழ்நாட்டில் எடுக்க போறேன். ஒரு எம்எல்ஏ கதை, எம்எல்ஏ அவரோட எம்எல்ஏ வப்பாட்டி அவங்க அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ண கதை. சரி, எப்படின்னா எனக்கு வந்து கட்டையா கருப்பா கொஞ்சம் சிரிச்சா அழகா இருக்கிற மாரி, அழகு கருத்த குட்டி மாரி ஒரு ஆண் அந்த எம்எல்ஏ கேரக்டருக்கு, அவரோட வப்பாட்டியா ஒரு பெண், எப்படின்னா ஒரு 55 வயசுக்குள்ள அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 20 வயசுல வந்து ஒரு ஆம்பளை பையன் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வேணும். அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர், ஆனா சிங்கிள் மதர் பட் நிறைய வியாபாரிகள் இந்த மாதிரி தொழிலதிபர்கள்லாம் உருண்டு பிறண்டு பழகின ஒரு கேரக்டர் மாதிரி அவங்க. சரி, எப்படின்னாக்கா இந்த அரசியல்வாதி வந்து நானும் அதில் நடிப்பேன். நான் வந்து எப்படின்னா இவங்களோட தப்புகள் எல்லாம் ஊழலர்கள்லாம் வெளியே கொண்டு வர மாதிரி இப்போ எப்படி செஞ்சுட்டு இருக்க நிஜ வாழ்க்கையிலயும், ஸோ படத்துலயும் நான் அந்த கேரக்டர் தான் எடுக்க போறேன். ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு 30 நாள் இந்த படத்தை முடிக்கலான்னு இருக்கேன். அப்படி யாராச்சும் ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்றா நீங்க நம்ம என்ஜிஓக்கு டொனேஷன் கொடுங்க. ஸோ இந்த படத்தை நான் 30 நாள் எடுத்துருவேன். ஓகேயா? ஸோ நான் வந்து அந்த இது அந்த கேரக்டர்ல கேள்வி கேட்கற மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேரக்டர் சொன்ன மாதிரி அந்த பெண் இந்த மாதிரி ஆண் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன அழைக்கலாம். ஓகே, சரி. ரெண்டாவது கதை இது எப்படின்னா, ஸ்கிரிப்ட்லாம் கொஞ்சம் எழுதினா ஒரு பாட்டு நான் எழுதிட்டேன். மொதல் எனக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவ்வளவு ஷார்ட் மூவி எடுத்து இப்ப பாருங்க பெரிய டைரக்டரா இருக்கிறார். அது மாதிரி நானும் இப்ப இந்த மாதிரி சாதாரண ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து பெரிய டைரக்டர் ஆகி அப்புறம் பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறேன். ஓகே, இது கொஞ்சம் லொகேஷன் வந்து நம்ம மலேசியாவில் எடுக்க போறோம். ஸோ நான் நேற்று லொகேஷன் பார்த்து பத்துகஜா வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான இடம், மரம்லாம் நிறைய இருக்கு, ரயில் தண்டவாளம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நான் லொகேஷன் எடுத்திருக்கேன். அங்கதான் அந்த பாட்டு வந்து அந்த அங்க ஒரு தண்ணி கடை இருக்கு, அந்த தண்ணி கடையில தான் அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கிறேன். முத ஆரம்பிச்சுட்டு தான் பிளாஷ்பேக் வருவோம், ஏன் இந்த எம்எல்ஏ வந்து இப்படி போனாரு, பட்ட தண்ணி அடிச்சு இப்படி நாசமா ரோட்ல பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிட்டாருன்னு அந்த பாட்டு வழி, அதுக்கப்புறம் தான் பிளாஷ்பேக் வரும். ஓகே, சோ இதான் என்னன்னா, இந்த எம்எல்ஏ வந்து மக்களோட ஓட்டை வாங்குறப்ப நான் வந்து அந்த சுத்ராவோட கேஸ் நான் விடமாட்டேன், பெரிய சின்ன ஈக்கன் பிளீஸ் மாட்டுது ஜோசலா மாட்டல அப்படின்னு சொல்லி முத அவர் அந்த வாக்கை கொடுக்குறாரு. அந்த வாக்கை கொடுத்துட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்து மக்களை செஞ்சு விடுறாரு.
செஞ்சு விட்டானே அப்பதான் நான் வரேன் கேரக்டர். இந்த என்னோட இது பண்ண நடுநிலையா எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்பேன், அவங்களோட சுயரூபத்தை கொண்டு வருவேன். அந்த மாதிரி இவரையும் போட்டு கிளிக்க ஆரம்பிக்கிறேன், கிளிக்க ஆரம்பிக்கிறேன், சொல்றேன் மக்கள் நம்பல. கடைசியில் அது உண்மையா வரப்ப தமிழ் படம் மாதிரி தான், மக்கள் வந்து முத நம்மளுக்கு ஆஹா ஹோன்னு கை தட்டுவாங்க, அப்ப அவர் ஒரு மாதிரி நல்லது செய்யுமே செய்யும், மக்கள் நம்மளே தாக்கும், நம்ம சுத்து பின்னாலே பேசும், பேசி முடிஞ்சானே அப்புறம் நான் சொன்னது உண்மையாயிட்டேன்னு மக்கள் அப்பயே நீங்க சொன்னீங்க நம்மள மன்னிச்சிருங்க, என்னன்னா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, நாங்க தானே முட்டாள். அப்ப நான் சொல்லுவேன் ஆமாடா நீங்களா முட்டாள் தான்டா, அதனால்தான்டா எங்களுக்கே கடுப்பா இருக்கு, உங்களுக்காக போராடுறதுக்கு நான் ஒரு டைலாக் சொல்லுவேன். ஸோ இதுமாதிரி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். ஸோ எனக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேணும். ஸோ இதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இந்த பாட்டு அந்த சீன் ஏன்னு கேட்டா, இப்ப அந்த எம்எல்ஏட வப்பாட்டி கொஞ்சம் பேர் வந்து புடிபடுறாங்க இந்த சீன், இந்த சீன்ல வந்து புடிபடுறாங்க மக்கள் பணத்தை வச்சு ஆட்டைய போட்டதுக்கு. அப்ப வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு இது வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல அது என்னமோ ரிவென்யூ என்னமோ ஒரு இது சொல்லுவாங்க ஏஜென்சி, இங்க எஸ்பிஆர்எம் அங்க சொல்லுவாங்க. ஆனா பாட்டுல வந்து நான் எஸ்பிஆர்எம் போட்டேன், ஏன்னா அங்க என்ன பேரும் தெரியாம புடிச்சிட்டாங்க. புடிச்ச கடை அவரோட வப்பாட்டி எல்லாம் மாட்டின கடை இவர் வந்து புடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த அந்த ஒரு சீன்ல அதுக்கு அப்புறம் வந்து அந்த டைம்லதான் வந்து அவர் இந்த பாட்டை படிக்கிற மாதிரி அந்த எம்எல்ஏ வந்து படிக்கிற மாதிரி இது. சரி பாட்டை கேளுங்க, நல்லா இருந்தா உங்க கருத்தை சொல்லுங்க. மரத்தடி சிவாவா இருந்த என்ன இப்ப அஞ்சே அடி சிவாவா ஆக்கி புட்டா, வச்சு கிட்ட பாவத்துக்கு என்ன எச்ச கலையா ஆக்கி புட்டா, சோஷியல் மீடியால வாங்குற அடியில மனசு வலிக்குதடி, உன்னை ஓசில அடிக்க ஆசைப்பட்டு இப்ப செலுவாரு கண்டுதடி, பத்து கஜா ஊரு சிவான்னு சுத்தி திரிஞ்ச நானும் பந்தாக்குன்னு. ஓகே, சோ இதான் பாட்டு.